ஊர்ல பாலகீர்த்தி அப்படிங்கிற ரெண்டு அனாதை பசங்க இருந்தாங்க. அவங்க வீட்டுங்களுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பாலகீர்த்தி ரெண்டு பேரும் ஒரு காட்டு வழியா நடந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறப்போ அங்க மயக்கம் போட்டு விழுந்திருந்த சாமியாருக்கு தண்ணி கொடுத்து உதவி பண்ணாங்க. அதனால சந்தோஷப்பட்ட சாமியார் அவங்களுக்கு ஒரு மந்திர பிரஷ கொடுத்தாரு. கீர்த்தியும் பாலவும் அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தம்பி பாலு அக்கா கீர்த்தி கிட்ட இப்படி சொன்னான். அக்கா, நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு உழைச்சாலும் நமக்கு பணம் யாருமே கொடுக்கல, சாமியாருக்கு உதவி பண்ணுங்கிற சந்தோஷம் மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆமாண்டா, ஆமா, உதவி சொன்னப்பதான் ஞாபகம் வருது. அவரு நமக்கு ஒரு மந்திர பிரஷ் கொடுத்தாருல்ல, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாமா? அதுக்கு பாலு, ஆமாக்கா, எப்படியும் நமக்கு சாப்பிட எதுவும் இல்லைல்ல, அந்த மந்திர பிரஷ வச்சு ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு நாம முயற்சி பண்ணி பாக்கலாம்க்கா, வா அப்படின்னு சொன்னான். அவங்க நினைச்ச மாதிரியே சாமியார் கொடுத்த அந்த மந்திர பிரஷ தரையில வச்சு தேய்ச்சா கீர்த்தி. உடனே அங்கு நிறைய பணம் வந்துச்சு. அதை பார்த்ததும் கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு சாப்பிட என்ன தேவையோ அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கீர்த்தி பாலு கிட்ட இப்படி சொன்னான். பாலு, நம்ம சாமியாருக்கு உதவி செஞ்சதுனால தானே சந்தோஷப்பட்டு அந்த சாமியார் இந்த பிரஷ நமக்கு பரிசா கொடுத்தாரு. ஆனா இது நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்தணும்னா அப்புறம் சாமியார் கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிடும்ல. அதனால இனி யாருக்காவது உதவி செய்யணும்னா மட்டும் இந்த பிரஷ பயன்படுத்தணும். ஆனா நம்ம சுயநலத்துக்காக இதை பயன்படுத்தவே கூடாது. இதுக்கு நீ என்ன சொல்ற? அதுக்கு பாலு இப்படி சொன்னா. சரிக்கா, நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு பாலுவும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டா. அடுத்த நாள் எப்பவும் போலவே யாராச்சும் வேலைக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு கீழே நின்றுகிட்டு இருந்தாங்க. அவங்க நின்றுகிட்டு இருந்த கொஞ்ச தூரத்துல தான் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்துச்சு. அங்க அழகான ஒரு டபுள் டெக்கர் ஆட்டோவும் இருந்துச்சு. அதை பார்த்ததும் பாலு அக்கா கிட்ட இப்படி சொன்னான். அக்கா, அங்க பாரு, டபுள் டெக்கர் ஆட்டோ எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள ஒரு லாரி ரொம்ப வேகமா தடுமாறிக்கிட்டே அந்த பக்கமா வந்துச்சு. அது நேரா வந்து அந்த டபுள் டெக்கர் ஆட்டோவை இடிச்சுட்டு போயிடுச்சு. உடனே அந்த ஆட்டோ சுக்கு நூறா போயிடுச்சு. அதை பார்த்ததும் பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஆட்டோவுக்கு சொந்தக்காரனான ராமையா அப்படிங்கிற ஆளு ஒடிஞ்சு போயிருக்கிற ஆட்டோவை பார்த்து வருத்தப்பட்டான். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி அநியாயம் பண்ற? இந்த ஆட்டோ ஓட்டி வர்ற பணத்துலதான் என்னோட வயசான அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த ஆட்டோவும் ஒடிஞ்சு போயிடுச்சு. இனி நான் என்னதான் பண்றது அப்படின்னு நொறுங்கி போயிருந்த ஆட்டோவை பார்த்து அவன் அழுதுகிட்டு இருந்தான். அதை பார்த்ததும் கீர்த்தி பாலு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. உடனே கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ராமையா பக்கத்துல வந்து இப்படி சொன்னாங்க. அங்கிள், வருத்தப்படாதீங்க, அழாதீங்க அங்கிள். இந்த ஆட்டோவை நம்பிதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த ஆட்டோ இப்படி ஆனதும் நீங்க எவ்வளவு கவலைப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா கவலைப்படாதீங்க, அந்த ஆட்டோவை நான் சரி பண்ணிடுறேன், வாங்க உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா கீர்த்தி. ராமையாவும் சரின்னு சொல்லி பாட போனா அந்த ஆட்டோவை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். அப்ப மந்திர பிரஷால பாலு அந்த ஆட்டோவுக்கு பெயிண்ட் அடிச்சான். அவ்வளவுதான், அது டபுள் டெக்கர் மணி ஆட்டோவா அழகா மாறிடுச்சு. அதை பார்த்ததும் ராமையா ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அதுக்கப்புறம் கீர்த்தி பாலுக்கு நன்றியை சொல்லிட்டு அவன் ஆட்டோவை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் கீர்த்தி, பாலு, இன்னைக்கு இந்த மந்திர பிரஷால ஒரு குடும்பம் நல்லா இருக்குடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னான். இப்படி சில நாட்களும் நகர்ந்துச்சு. அப்படி கீர்த்தி பாலு அந்த மந்திர பிரஷோட உதவியால கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமையா அவனுடைய மனசுக்குள்ள, அப்பாடா, அந்த மந்திர பிரஷ் எவ்வளவு நல்லா இருக்கு, அது மட்டும் எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னா எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, எப்படியாவது அதை எனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப பேராசப்பட்டான். அன்னையிலிருந்து சரியான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த ராமையா ஒரு நாள் கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனதும் அவங்களுக்கு தெரியாம வேக வேகமா அவங்க வீட்டுக்குள்ள போனான். அதுக்கப்புறம் அவங்க வச்சிருந்த அந்த மந்திர பிரஷ எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டான். அங்க வந்து ராமையா அந்த மந்திர பிரஷ பார்த்து, பைத்தியக்கார பசங்க, இப்படி ஒரு பொருளை வீட்டுல வச்சுக்கிட்டு வெளியில போய் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க, இன்னைக்கு பார் ஒரே நாள்ல நான் எப்படி கோடீஸ்வரன் ஆகுறேன்னு. இந்த பிரஷால கெட்டு போன பொருளை தானே சரி பண்ண முடியும், இப்ப பார் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சான். ஏதாவது ஒரு பெரிய பொருளை வீணாகணும் அப்படின்னு சொல்லி பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில அவனுடைய வீட்டுக்கே அவன் நிரப்ப வச்சுட்டான். அதுக்கப்புறம் பிரஷ வச்சு வீட்டையும் வீட்டுல இருக்கிற பொருட்களையும் தடவி தடவி கொடுத்தான். ஆனா பணம் கிடைக்கவே இல்லை. அதை பார்த்து அவன் ரொம்பவே பயந்து போயிட்டான். உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து ரொம்ப கவலையா பதட்டமா கீர்த்தி பாலுவை பார்க்க வந்தான்.
பசங்களா பசங்களா, என்ன மன்னிச்சிடுங்க. பேராசையில இந்த பிரஷ்ஷை நான் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். என் வீட்டை இந்த பிரஷ் பணமா மாத்திட்டோன்னு என் வீட்டை நானே கொளுத்திட்டேன். ஆனா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னான். அதுக்கு பாலு, அங்கிள், இந்த மந்திர பிரஷ்ஷே கெட்டு போயிருக்கிற பொருட்களை தான் சரி பண்ணும். ஆனா அத புரிஞ்சுக்காம நீங்க உங்க வீட்டுக்கே தீ வச்சுக்கிட்டீங்க. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, பேராசை பெரு நஷ்டம்னு. எங்க பிரஷ்ஷை எங்ககிட்டே கொடுத்துட்டு உங்க வீட்டை நீங்களே போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்த பிரஷ புடுங்கிட்டான் பாலு. ராமையா அவனுடைய பேராசை குணத்தால இப்ப வீட்டையும் எழுந்துட்டு ரொம்ப சோகமா அங்கிருந்து கிளம்புனான்.